கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, தற்பொழுது நாம் இந்த இலங்கை நாட்டிலே ஒரு சில மார்க்க ரீதியான கெடுபிடிகளை பார்த்து வருகிறோம். எந்த மாதிரியான கெடுபிடி என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சில இஸ்லாத்தினுடைய பிரச்சாரங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பிக்கக்கூடியவர்களுக்கு இந்த நாட்டிற்கு வரக்கூடாது, அவர்கள் இந்த நாட்டிற்கு வந்தால் அதனால் குழப்பங்கள் பிரச்சனைகள் உருவாகும், அதனால் அந்த மாதிரியானவர்கள் வருவதற்கு தடை என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்களாமா. அப்படி எத்தனை பேருக்கு சட்டம் போட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தா வரலாற்றிலே ஒரே ஒரு ஆளுக்கு தான் போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தினுடைய ஸ்தாபகர் சகோதரர் பி ஜெயினுல் ஆபிதீன் அவர்களுக்கு மாத்திரமே அன்றி அந்த தடை வேறு யாருக்கும் கிடையாது. அப்படி என்ன ஒரு குழப்பத்தை பிரச்சனையை இந்த நாட்டில் அவர் உருவாக்கி இருக்கிறாரு, என்ன ஃபித்னா அவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று ஆதாரத்தோடு அதை சமர்ப்பித்து விளக்கம் கொடுப்பாங்களான்னா அதுக்கு தயார் கிடையாது. இப்படி சொன்னவர்கள், இந்த மாதிரி அவருடைய வருகையை தடுத்தவர்கள் தமிழகத்தில் இருந்து ஜமாலி என்று சொல்லக்கூடிய ஒருவர், அதாவது வந்து பரேலி வீச கொள்கையை கபர்களை வணங்கி அதற்காக வேண்டி பூஜை செய்து வழிபடலாம் என்று சொல்லக்கூடிய இடைவைப்பான நிரந்தர நகரத்தில் தள்ளக்கூடிய சிறுக்கான கொள்கையை இஸ்லாம் என்று பிரச்சாரம் செய்து வரக்கூடிய ஒருவருக்கு இந்த நாட்டிற்குள் வருவதற்கு எந்த தடையும் கிடையாது. அதற்கு எந்த விதமான ஒரு தடை உத்தரவை இவங்க அரசாங்கத்தில் போய் கோரவும் கிடையாது, அப்படி அனுமதி கொடுத்துக்கிறாங்க. இவர்களுடைய இந்த கொள்கையை பார்க்குற நேரத்தில் இந்த ஆனாயி நான் ஜம்மியத்தில் உலமா என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பினர்களை பொறுத்தவரையில் இரட்டை நிலையில் இருக்கிறாங்கிறது இது காட்டுது. நாட்டிற்குள் பிரச்சனை வந்துவிடும், அதனால சிலர் வரக்கூடாது என்று நீங்கள் சட்டத்தை கொண்டு வந்திருந்தால், இந்த ஜமாலி என்று சொல்லக்கூடியவர் இலங்கை நாட்டு முஸ்லீம்களுடைய பல லட்சம் பேரினுடைய அடிப்படை கொள்கைக்கு வேட்டு வைக்கக்கூடிய விஷ கிருமியை பரப்புவதற்காக வேண்டி இலங்கைக்குள் வந்திருக்கிறார், அதை நீங்க ஏன் தடுக்கல? அப்ப இரட்டை நிலை என்றது தெளிவாக விளங்குகிறது. உண்மையிலேயே சமுதாயத்தினுடைய சகோதரத்துவமும் சௌஜன்யம் தான் உங்களுக்கு முக்கியம் என்று இருந்திருந்தால் நீங்க தடுத்திருப்பீங்க. பிஜேவுக்கு எந்த காரணத்தை சொன்னீர்களோ அந்த காரணத்தை முன்வைத்திருப்பீர்கள், முன்வைக்கல. உங்களுக்கு என்ன தெரிகிறது என்றால், அப்துல்லா ஜமாலி என்று சொல்லக்கூடியவருடைய கொள்கையும் உங்களுடைய கொள்கையும் நேருக்கு நேர் முரணானது, எதிரானது. எவ்வளவு தூரம் எதிரானதுன்னு பாருங்களேன். தபலீக் ஜமாத்தை பெரும்பான்மையாக கொண்டிருக்கக்கூடிய அதனையே மையமாக வைத்து இயங்கி வரக்கூடிய இந்த அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவினுடைய உலமாக்களுக்கு தபலீக் ஜமாத் தான் அடிப்படை உயிர் நாதம். அதனுடைய முஃப்திகள் தொடக்கம் அதில் இருக்கக்கூடிய பலரையும் நம்ம அடையாளம் காண்டிருக்கிறோம். இந்த தபலீக் ஜமாத்தை பற்றி அப்துல்லா ஜமாலி என்பவரிடத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது, ஒரு கேள்வி. அதுக்கு அவர் தெளிவாக வீடியோவில் பதிலளிக்கிறாரு. தபலீக் ஜமாத்தை பற்றி மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. தபலீக் ஜமாத் என்ற இந்த அமைப்பை பொறுத்தவரையில் மக்களுக்கு இன்ன விளக்கமே தெரியல. இந்த வஹாபிச கொள்கை, தௌஹீத் என்று சொல்லக்கூடிய வஹாபிச கொள்கையை நாம் எவ்வளவு தூரம் விஷம் என்று தவறு என்று பிழை என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோமோ அவ்வளவு தூரத்திற்கு இந்த தபலீக் ஜமாத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் ஒரு வஹாபிசத்தினுடைய வகை. அதனை இன்றைக்கு மக்கள் ஏதோ சாதாரணமான ஒன்று என்று நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தபலீக் ஜமாத் இடத்திலே நீங்க போய் கேட்டு பாருங்க, அவர்கள் கபர் வணக்கம் கூடாது என்பார்கள், தகடு தட்டி தாயத்துகள் கூடாது என்பார்கள், மூலது ஓத கூடாது என்பார்கள், ஹத்தமாத்திய கூடாது என்பார்கள். அதே கொள்கை தானே வஹாபிச கொள்கை. அப்ப வஹாபிச கொள்கை எவ்வளவு வழிகேடோ அந்த அளவுக்கு வழிகேடானது தபலீக் ஜமாத்து கொள்கை என்று பொட்டையாக பச்சை எழுத்தில் பேசியவர் இந்த அப்துல்லா ஜமாலி. வீடியோக்களை நாளுக்கு நாள் பார்க்கலாம் நீங்க நினைச்சா. அப்படிப்பட்ட உங்களுடைய பரம விரோதிய பரம ஜென்ம விரோதிய இந்த நாட்டிற்குள்ள வரவிட்டிருக்கிறீங்களே, அப்ப என்ன விளக்கம் என்று எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. நடுநிலையில் இருந்து சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விஷயம் தெரிகிறது. என்ன தெரிகிறது என்றால், அவர் வருவதனால் உங்களுக்கு எந்த நஷ்டமும் ஏற்பட போவதில்லை. அப்துல்லா ஜமாலி இலங்கைக்கு வருவதனால் நீங்கள் ஓதக்கூடிய தபலீக் என்று சொல்லிக்கொண்டே நீங்கள் ஹத்தம் ஓதக்கூடிய ஹத்தம் நிறுத்தப்பட்டு விடுமா? அந்த வருமானம் இல்லாமல் போய்விடுமா? மார்க்கத்தை தரகு வேலை செய்து சம்பாத்தியம் செய்து கொண்டிருக்கிறீர்களே, பொதுமக்களுக்கு அல்லாவை நெருங்க முடியாது. மகான்களாகிய அஜரத்மார்களாகிய நாங்களால் உங்களுக்கு அல்லாவை நெருக்கி வைக்க வேண்டும் என்று ஒரு ஒரு பரேல விஷத்தை
ஒரு புரோகிதத்தை அரங்கேற்றுகிறீர்களே, அந்த சம்பாத்தியத்திற்கு அப்துல்லா ஜமாலி வருவதனால் எந்த விதமான நஷ்டமும் ஏற்பட போவதில்லை, அதனால் அங்கீகரிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய அரசியல் கொள்கைகள் மார்க்கத்திற்காக அரசியலுக்காக வேண்டி மார்க்கத்தை அடகு வைக்கிறது, சம்பாத்தியத்திற்காக சுயலாபங்களுக்காக வேண்டி மார்க்கத்தை மறைக்கிறது போன்ற உங்களுடைய கபட நாடகங்களுக்கு அப்துல்லா ஜமாலி என்பவர் இலங்கைக்கு வருவதனால் எந்த நஷ்டமும் ஏற்பட போவதில்லை, அதனால் அங்கீகரிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்வில், உங்களுடைய செயல்பாட்டில், உங்களுடைய பிரச்சாரத்தில் எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாத எவ்வளவு பெரிய ஒரு விஷக்கிருமியை இந்த நாட்டுக்குள் அங்கீகரிச்சாலும் பார்த்து சும்மா அவர் உட்கார்ந்துருப்பீங்க, கைகட்டி வேடிக்கை பார்ப்பீங்க, வந்தா என்னையா வராட்டி என்னையா. ஆனா பிஜே வந்துடக்கூடாது, வருவார் என்றால் புரோகிதம் அடிபடும், பரேல விஷம் அடிபடும், எங்களினுடைய மக்களை வைத்து மார்க்கத்தின் பேரால் பிழைப்பு நடத்தக்கூடிய வயிற்று பிழைப்பு அடிபடும் என்ற காரணத்திற்காக தனியே தடுத்தீங்க. பிரச்சனை வரக்கூடாதுன்னு தடுத்தீங்களா? பிரச்சனைக்காக வேண்டித்தான் நீங்கள் தடுக்கிறீர்கள் என்றால் இந்த அப்துல்லா ஜமாலி எவ்வளவு பிரச்சனைக்குரியவர் இப்ப சொல்றேன் கேளுங்க. கிழக்கு பகுதியில கல்முனையில வந்து அகில இலங்கை சுன்னத்து வல் ஜமாத் எழுச்சி மாநாடா அப்படின்னு சொல்லி நடத்துறாரு. அதுல முழுக்க முழுக்க என்னத்தை பேசுறாரு? மௌலுது ஓதுறது, அது வந்து சொர்க்கத்துக்கு கொண்டு போகும், சூனாவுல சுபஹான மௌலித் என்று வாரத்தினால சூனாவுல சொர்க்கத்துக்கு போகலாம் என்று சொல்லி கிறுக்குத்தனமா இருந்தால் பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கும் சூனா இதுக்கும் சூனான்னு சொன்னா அது சொர்க்கத்துக்கு அடையாளம் ஆடாது, இதுக்கு பதிலே சொல்லப்படாது முதல்ல இந்த மாதிரி கிறுக்குத்தனங்களுக்கு எல்லாம். இப்படிப்பட்ட ஒரு கூமுட்டையை இந்த நாட்டிற்கு வளவழைச்சு அவருக்கு பாரிய ஒரு மாநாடு நடத்துறதுக்கு நீங்க அங்கீகாரம் கொடுக்குறீங்க. இன்றைக்கு இலங்கையில இன்னும் ஒரு ஊர்ல நடத்திட்டு இருக்கிறார், இன்றைக்கு நடத்துறாரு, இதுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்குறீங்க. உங்களுடைய தபலீக் ஜமாத்தினுடைய தேவ்பந்துல அகில உலக இந்த தலைமையகமாக ஒரு மதரசாவினுடைய ஒரு முக்கிய தலமாக இயங்கக்கூடிய தேவ்பந்துல மதரசாவினுடைய ஃபத்வா என்ன? நீங்கள் வந்து தபலீக் ஜமாத் சார்பாக மௌலூதுக்கு சுபஹான மௌலூதுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மார்க்க தீர்ப்பு என்ன? பித்அத் தானே, ஷிர்க் தானே. அப்ப அந்த பித்அத் ஷிர்க் சோளத்துக்கு அழைத்து செல்லும் சுபஹான மௌலூதுங்கிற பேர்ல இலங்கையில வந்து பிரச்சாரம் செய்வதற்கு நீங்க அனுமதி வழங்குறீங்கன்னா அப்ப உங்களுக்கு லேசுப்பட்ட பிரச்சனையா? உங்களுடைய ஜமாத்துல உள்ளவர்கள் அவர்களுக்கு எதிரிகள் இல்லையா? அதனால பிரச்சனை நாட்டுல உருவாகாதா? அப்ப அதையெல்லாம் நீங்க அங்கீகரிக்கிறீங்களே. அப்ப மொத்தத்திற்கு நீங்க எல்லாருமே ஒண்ணுதான்ப்பா, எல்லாரும் ஒரே போர்வையில் ஒரே கூடாரத்தில் இருந்து தௌஹீத் ஜமாத் வளரக்கூடாது என்று நினைக்கிறீங்க. அதுதான் இந்த அடிப்படை உண்மையே தவிர இதில் நடுநிலையாளர்களுக்கோ சிந்தனையாளர்களுக்கோ நேர்மையாளர்களுக்கோ புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எந்த ஒரு அறிவுபூர்வமான விளக்கமும் நியாயமும் கிடையாது என்கிறத இது மக்கள் தெளிவாக புரிந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால் இந்த இதுக்கு எதிரான பிரச்சாரம், இந்த ஷிர்கை, இந்த குபரை இந்த நாட்டில் அரங்கேற்றக்கூடிய இந்த சுபஹான மௌலிது கபூர் வணக்கம் போன்ற இந்த அக்கிரமங்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை இந்த தமிழ் இந்த ஜமாத்து, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்து, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து இந்த ஆண்டில் உலகளாவிய செயல் திட்டமாக எடுத்து இந்த ஆண்டையே ஷிர்க்குக்கு எதிரான ஒரு ஆண்டாக, ஷிர்க்குக்கு எதிரான பிரச்சாரங்களுக்கென்றே முழுக்க முழுக்க களம் காணக்கூடிய ஒரு ஆண்டாக நாங்கள் பிரகடனப்படுத்தியிருக்கிறோம். உங்களினுடைய வயிற்று பிழைப்புக்கெல்லாம் சாகுமணி அடிக்கக்கூடிய அடிப்படையில் தமிழகத்தில் ஜனவரி 31 மாபெரும் ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடத்தப்படும். அதனை ஒட்டி இலங்கையிலும் பல பகுதிகளில் இதே ஷிர்க்குக்கு எதிரான, மௌலூதுக்கு எதிரான, கந்தூரிக்கு எதிரான, கொடியேற்றத்திற்கு எதிரான எல்லா மாநாடுகள் நடத்தப்படும். அப்ப என்ன பண்ணுவீங்க? மக்களை வீடு வீடா போய் சந்திப்போம், அவருடைய கழுத்துகளில் இருக்கக்கூடிய அந்த நூல்களை அந்த இஷ்யங்களை அவர்களுடைய கைகளாலேயே அறுத்தறிய வைப்போம், அங்க இருக்கக்கூடிய தர்காக்களை அந்த மக்களே உடைத்தறிய வைப்போம். அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியினால் இந்த ஜமாத் முன்னெடுக்கும்ங்கிறத உங்களுக்கு நாங்க வந்து தெளிவான முறையில் என்ன செய்யறோம், அறிவித்துக் கொள்றோம்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க.